ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி தேம்பலுக்கு எப்படி ஹோம் ரெமெடி வீட்டிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிலவங்களுக்கு கருப்பு கலரில் இருக்கும், சிலவங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும், அதுலேயும் சிலவங்களுக்கு அரிப்பு ஏற்படும். எல்லாமே இந்த மருதில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுங்க. அதுக்கு நம்ம முதல்ல வெத்தலை எடுத்துக்கலாம். வெத்தலை ஒரு 5 வெத்தலை 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ற பொறுத்து, கம்மியாக ஒரு 2 இடத்துல 1 இடத்துல குட்டியாக இருக்குன்னா அதுக்கு 2 வெத்தலையே போதும். நான் இப்போது 5 வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலை எடுத்து அதை நல்லா காம்போடு தாங்க போடணும், காம்பு இல்லாமல் போடாதீங்க. காம்போடை அப்படியே கிடிச்சி அலசிட்டு அப்படியே போடுங்க. மெடிக்கலில் இந்த தேம்பலுக்கு நிறைய ஆயில்மெண்ட் விற்கிறாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க. 5 வெத்தலை, அது கூட 10 மிளகு, 4 பல் பூண்டு. சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 போடுறேன், பெருசாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. சீரகம் 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது 4த்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம். அலர்ஜி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது போட்டால் எனக்கு அலர்ஜி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டை கம்மியாக போடுங்க, மிளகு 10ன்றத 4 போடுங்க. ஒன்றுமே ஆகாது. இது மாதிரி கழுத்தில், முதுகில், உங்கள் ஃபேஸில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி திப்பி இருந்தால் அதை எடுக்கவே எடுக்காதீங்க, வடிகட்டியே கட்டாதீங்க. அப்படியே ஏதோ 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ லைட்டாக எடுத்து எடுத்து கையாலே அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல தேம்பல் இருக்கோ அங்கே நீங்கள் தடவிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இது 1 வீக்கில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ரெமெடின்னு நான் சொல்லுவேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த 4 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.